மாலைமுரசு ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ம இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக நிறையா சுவாமியோடைய விஷயங்கள் நிறையா நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் வந்து இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப சுவாமியோடைய மகிமைகள் பற்றியான ஒரு விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னோடனே நமக்கு என்ன தோன்றுறதோ அப்படின்னா ஜோதியான மாதம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த கார்த்திகை மாதத்தை ஏன் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் வந்து போக்கி ஒலிக்கு கொடுக்கக்கூடிய மாதமாக கருதப்பட்டது தான் இந்த கார்த்திகை மாதம் தான் வந்து நம்ம வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னா தினமுமே வந்து இரண்டு விளக்குகள் ஏற்றி வைத்து சுவாமியை வந்து வழிபாடு பண்ணுற ஒரு முறைன்றது பழங்காலத்துலேருந்து வர்றது இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம என்ன செயல் செய்கிறோமோ சுவாமியோடைய நினைவாக நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அந்த செயல் வந்து பல மடங்காக நமக்கு வந்து பெருகி அனுகிரகம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நம்ம கருதுகிறோம் இந்த கார்த்திகை மாதத்தை இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பல விசேஷங்கள் வந்து சொல்லப்படுறது அதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முருகரை வந்து கார்த்திகை பெண்கள் தான் வந்து வளர்த்தாங்கனா ஆகையினால் முருகருக்கு வந்து ரொம்ப விசேஷமான மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்புறம் வந்து சிவபெருமானுக்கு வந்து ரொம்ப உகந்ததான மாதம் வந்து இந்த கார்த்திகை மாதம் சிவபெருமான் வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய பக்தர்களுக்கு கருணையோடு அருள்பாலிக்கிறாளோ அந்த ஜோதி பிழம்பாக இருக்கக்கூடிய பகவானுக்கு ஏற்றக்கூடிய தீபம் தான் திருவண்ணாமலை தீபம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆக அந்த விசேஷமான ஒரு நாட்கள் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் அது மட்டும் இல்லாமல் பெருவாள் வந்து துளசியை திருமணம் ப பண்ணின மாதமாக வரக்கூடியதான் இந்த கார்த்திகை மாதம் இப்படி பல விசேஷமான மாதங்கள் வந்து இருக்க இந்த கார்த்திகை மாதத்துக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா ஜோதிஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவானுக்கு நம்ம வடிவம் கொடுத்து அந்த பகவானை வந்து நம்ம ஆராதனை பண்ணும் பொழுது அந்த ஆராதனைக்குண்டான பலன்கள் வந்து நமக்கு அதிக அளவில் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதத்தை நம்ம சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் துவாதசியில் இந்த கார்த்திகை மாதத்தும் வரக்கூடிய துவாதசியில் நம்ம அன்னதானம் இது மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆயிரம் மடங்காக வந்து பெருகும் அப்படிங்கிறத வந்து உண்மையாக கருதப்படக்கூடிய ஒரு விஷயம் அது அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம எந்த அளவுக்கு வீடுகள்லையும் சரி கோவில்கள்லயும் சரி விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறோமோ அது வந்து நம்ம ஹிரதயத்தில் என்ன நம்ம நினச்சி நம்ம சுவாமியை வந்து பிரார்த்தனை பண்ணுறோமோ அது கட்டாயமாக அது நடக்கும் அப்படிங்கிறது வந்து பழங்காலத்துலேருந்து வந்து நம்பக்கூடிய ஒரு விஷயம் இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷமானது என்ன அப்படின்னா ஐயப்ப வழிபாடு இந்த ஐயப்ப வழிபாடை வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் வழிபாடு பண்ணும் பொழுது என்ன சிறப்புகள் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சிவபெருமான் வந்து பிட்சாடனராகவும் பெருமாள் வந்து மோகினி அவதாரம் எடுத்து தண்டகாரண்ய வனத்தில் உள்ள ரிஷிகளுடைய கர்வத்தை அடக்கிறதுக்காக அந்த அவதாரங்களை எடுத்து வரும்போது ஜோதிஸ்வரூபமாக வந்து ஐயப்ப சுவாமி வந்து தோன்ற அந்த ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஐயப்ப பகவானை தான் நம்ம ஆராதனம் பண்ணி சபரிமலையில் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தை வந்து பக்தர்கள் வந்து நிறைய பக்தர்கள் கிடச்சிடருக்கு அந்த அருகம் சுவாமியினால் நிறையா கிடச்சிட்ருக்கு ஆக இப்படி ஐயப்ப சுவாமியோடைய வரலாறு ஐயப்ப சுவாமியோடைய மகிமிகள் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து நிறையா இருக்குது அதை வந்து நம்ம சொல்லி முடிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அதில் வந்து நிறையா இருக்குது அதில் வந்து நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மெயினாகவே இந்த ஐயப்ப சுவாமியோடைய வரலாறு ஏன் ஐயப்ப சுவாமியோடைய அவதார நோக்கம் அப்படின்னா நிறைய தெய்வங்களெலாம் பகவான் வந்து அவதாரம் பண்ணியிருக்கான் பகவான் வந்து யார் அப்படின்னா அவன் வந்து ஜோதிஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறான் அந்த ஜோதிஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவானை நம்ம வடிவம் கொடுக்குறோம் அந்த வடிவத்தை தான் நம்ம விநாயகராகவும் முருகராகவும் பெருமாளாகவும் சிவனாகவும் அம்பாலாகவும் நம்ம பாவிக்கிறோம் ஆக ஜோதிஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் என்னென்ன அவதாரங்கள் பண்ணியிருக்கா பக்தர்களுக்கு என்னென்ன மாதிரி அனுகிரகங்கள்லாம் பண்ணியிருக்கா அப்புறம் பக்தர்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்குறோம் அதில் ஆதிசங்கரர் இதை வந்து ஆறு விதமாக வந்து பிரிச்சிருக்கார் கானாபத்தியம் கௌமாரம் சாக்தம் சைவம் வைணவம் சௌரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு விதமான வழிபாடு முறைகளாக வந்து பிரிச்சுருக்கா அதில் ஒரே ஜோதி ஜோதிஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் என்னென்ன ரூபங்கள் எடுத்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவே எடுத்த அவதாரங்கள் அந்த ரூபங்களை தான் நம்ம வந்து பார்க்குறோம் அதில் நம்பிக்கைக்கு வந்து கண் காது மூக்கு வச்சால் எந்த ரூபம் இருக்குமோ அந்த ரூபம்தான் வந்து ஐயப்ப சுவாமியோடைய ரூபம் ஏன் நம்பிக்கைக்கு ரூபமாக இருக்கார் ஐயப்பன் அப்படின்னா எந்த ஒரு பக்தன் வந்து தன்னை நம்பரானோ நம்பின மாத்திரத்தில் அவனுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய கடவுள் கண்கண்ட கடவுள் அப்படின்னா அது ஐயப்ப சுவாமி அப்படின்னு சொல்லப்படுறது ஹரிஹர சுதன் அப்படின்னு ஐயப்ப சுவாமிக்கு இன்னொரு பெயர் இருக்குது ஹரிஹர சுதன் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிக்ஷாடனாகவும் பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து இரண்டு பேருக்கும் பிறந்த குழந்தையாக ஐயப்ப சுவாமியை வந்து பாவிக்கிறார் ஜோதி ஸ்வரூபமாக வந்து தோன்றியதுனாலேயே அதுக்கு வந்து ஐயப்ப சுவாமி அப்படின்னு திருநாமம் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா ஐயப்ப சுவாமியோடைய அந்த உட்கார்ந்து அந்த போஸ் இருக்குது இல்லையா அது வந்து ஸ்வஸ்திகாசனம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அது அந்த உட்கார்ந்து அந்த யோக நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா யோக நிலைகளில் பகவான் வந்து ஒவ்வொரு யோக தான் அமர்ந்து திருக்கோலத்தில் இருக்கா அதாவது வந்து லலிதாசனம் லலித லீடாசனம் அப்படின் இது மாதிரி பல நிறையா யோகாசனங்கள் இருக்குது அது மாதிரி பத்மாசனம் அர்த்தபத்மாசனம் இந்த மாதிரி வந்து நிறையா யோகாசனங்கள் இருக்குது அதில் ஐயப்ப சுவாமி உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த இது வந்து ஸ்வஸ்திகாசனம் அப்படிங்கிற அந்த ஒரு யோக நிலையில் பிரம்மச்சரியத்துக்கு வந்து எவ்வளவு மேன்மை இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்காகவே பகவான் வந்து அங்கே சபரிமலையில் உட்கார்ந்துருக்கிறதா சொல்லப்படுறது இப்போ ஒரு மனிதனுக்கு பார்த்தோம் அப்படின்னா பிரம்மச்சரியம் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் அப்படின்னு நாலு ஆசிரமங்கள் வந்து சொல்லப்படுறது இதில் இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தனக்கு என்னென்ன வித்தைகள் தெரியணுமோ உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுண்டு அதை வந்து தர்மப்படி சரியவரை நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியமாக நம்ம கடைபிடிக்கக்கூடியது இந்த பிரம்மச்சரியம் இங்கே ராமாயணத்தில் பார்த்தேன் அப்படின்னா ராமர் வந்து போயின்னு இருக்கார் முன்னாடி வந்து விஸ்வாமித்தர் போயின்னு இருக்கார் அப்போ உபரிகையில் வந்து சீதையை வந்து பார்க்கறாளா இது வந்து ராமாயணத்தில் ஒவ்வொரு கதைகளில் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்லப்படுறது இதில் இந்த ராமாயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமர் வந்து சீதையை பார்த்த உடனேவே பார்த்த மாத்திரத்தில் ராமருக்கு என்ன தோன்றுறது அப்படின்னா இந்த மாதிரி பெண்ணை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து தோணுறது அப்புறம் ராமர் நினச்சி பார்க்குறாலாம் ஒருவேளை அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆன பெண்ணாக இருந்தால் நம்ம வந்து இந்த மாதிரி நினைச்சது வந்து பெரிய தவறாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாளாம் அப்போ ராமன் நினைக்கிறாளாம் நம்ம வந்து பிரம்மச்சரிய விரதத்தை வந்து நம்ம கடைபிடிக்கிறோம் ஆகையினால் நம்ம பார்த்த பெண்ணுக்கு கண்டிப்பாக வந்து திருமணம் ஆயிருக்காது அப்படி ஆயிருந்தால் கண்டிப்பாக நம்ம மனசு அந்த மாதிரி வந்து நினைச்சிருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாளாம் ஆக இந்த பிரம்மச்சரியத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்திகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ பிரம்மச்சரியத்தில் இருந்தால் மட்டும்தான் பல வித்தைகளை நம்ம வந்து வர கற்றுக்க முடியும் பல சக்திகளை வந்து நம்ம பெற முடியும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படிங்கிறத வந்து முதல்ல சொன்னால் அதுக்கப்புறமா கிரகஸ்தாஸ்ரமம் கிரகஸ்தாஸ்ரமத்தில் நம்ம இருந்தபோது அதுக்கு போகும்போது மட்டும்தான் நம்மளால் வந்து ஒவ்வொரு பூஜா முறைகளும் சரி ஒரு தானம் கொடுக்குறதோ சரி அது வந்து பலிதமாகும் அப்படின்னு சொல்கிறேன் கிரகஸ்தாசிரமத்துக்கு அப்புறமா வானப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய சிந்தனையாக இருந்து லோக விவகாரங்களை விட பகவானோட சிந்தனையில் அதிக நாட்டமாக இருந்து நம்ம வாழ்நாளில் வந்து கழிக்கணும் அப்படிங்கிற அந்த நாட்களை தான் நம்ம வந்து வானப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி சந்நியாசம் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக சந்நியாசம் அப்படின்னு சொல்கிறோம் என்ன அப்படின்னா இத்தனை நாள் வாழ்ந்த நாட்களில் அது எல்லாத்தையும் நம்ம வந்து அனுபவித்து அதை தெரிஞ்சுண்டு அதுக்கெல்லாம் மேலான ஒரு விஷயம் வந்து பகவானுடைய சிந்தனை தான் அப்படின்னு நம்ம மனசு லைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாட்களை தான் நம்ம வந்து சந்யாசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது பகவானுடைய சிந்தனையை தவிர வேறு எந்த சிந்தனையுமே இல்லாமல் இருக்கிறது தான் இந்த சந்யாசம் அது ஆதிசங்கரர் சொல்கிற மாதிரி நான் சாப்பிட்றதும் சரி தூங்குறதும் சரி நான் உனக்கு பூஜை பண்ணுறதும் சரி அனைத்து விஷயங்கள் நான் என்ன பண்ணாலும் அது உனக்கு பண்ணுற கைங்கரியமாகவே ஆகட்டும்னு சொல்கிறாங்க அதாவது தூங்கும்பொழுதும் உன்னை நினச்சிகிட்டே இருக்கிறது சாப்பிடும்போதும் உன்னை நினச்சுட்டே சாப்பிட்றது இப்படி என்ன பண்ணினாலும் உன்னையே நினச்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிற அந்த பகவானுடைய சதா பகவானுடைய சிந்தனையிலேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சந்நியாசம் சொல்கிறேன் ஆக இப்படி நாலு ஆசிரமங்களை சொல்கிறதுல இந்த பிரம்மச்சரியத்தோடைய ஆசிரமத்தை மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே தோன்றின அவதாரம் தான் இந்த ஐயப்ப சுவாமியோடைய அவதாரம் ஆக இந்த பிரம்மச்சரியத்தோடைய மகத்துவத்தை வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஐயப்ப சுவாமி வந்து அவதாரம் எடுத்திருக்கா மேலும் ஐயப்ப சுவாமியோடைய அவதார நோக்கங்கள் மகிமைகளை வந்து வரக்கூடிய பதிவுகளில் நம்ம பார்ப்போம் வணக்கம்